அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 8வது வகுப்பில் இயல் 8 இருக்கிற கவிதை பேழை மெய்ஞான ஒளி இந்த கவிதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம நுழைய முன் பகுதியை பார்த்துடலாம். எப்படியும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது மனிதர்களோட வாழ்க்கை கிடையாது, அது வந்து விலங்குகள் வாழ்கிற வாழ்க்கை. நம்மளுடைய மனிதர்கள் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு சட்டத்திட்டங்களோடு நம்ம வாழணும், நம்மளோட சமுதாயத்தோடு ஒத்தி நம்ம வந்து போகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கணும். அதுதான் வந்து அறிஞர்கள் பலரும் எடுத்து சொல்லியிருக்காங்க. 5 பொறிகளுடைய ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் நமக்கு வாழ்வாங்க வாழலாம், நம்ம வந்து ஏற்றம் பெற்று நம்ம வாழலாம், யாருடைய தீங்குதலும் இல்லாமல் யாருக்கும் எந்த தவறும் செய்யாமல் நம்ம வந்து வாழ்வாங்க வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வாழ வேண்டிய முறைகளை விளக்கிற குணங்குடி மஸ்தான் சாஹிபுடைய பாடல்களை பற்றி இங்கே நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நுழைய முன் பகுதி முடிஞ்சிருக்கு, இப்போ நூல் வெளியே பார்த்துடலாம். குணங்குடி மஸ்தான் சாஹிபுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். இவர் சின்ன வயசுலேயே முற்றும் துறந்த முனிவராக போயிட்டார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை இந்த மாதிரியான மலைப்பகுதிகளை தவம் செஞ்சு ஞானம் பெற்றவர். எக்கால கண்ணே, மனோன்மணி கண்ணே, நந்தீஸ்வரர் கண்ணே இந்த மாதிரி நூல்கள் எழுதியிருக்காரு. நம்மளுடைய பாடப்பகுதி குணங்குடியார் பாடக்கோவை அப்படிங்கிற தொகுப்புலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போது நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குணங்குடி மஸ்தான் சாஹிபுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தானுடைய இயற்பெயர் என்னென்னா சுல்தான் அப்துல் காதர். இவர் வந்து சின்ன வயசுலேயே துறவரம் வாழ்ந்தவர். எந்தெந்த மலைகளில் இவர் வந்து தவம் செஞ்சார் அப்படின்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலை இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் இவர் வந்து தவம் செஞ்சு ஞானம் பெற்றவர். எந்த மாதிரியான நூல்கள் இவர் எழுதியிருக்கார் அப்படின்னா எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி இந்த மாதிரியான நூல்களை இவர் வந்து எழுதியிருக்காரு. நம்மளுடைய பாடப்பகுதி குணங்குடியார் பாடர் கோவை அப்படின்ற தொகுப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பாடப்பகுதி எந்த தொகுப்புலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா குணங்குடியார் பாடக்கோவை அப்படின்ற தொகுப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட நூல்வெளி முடிஞ்சது. பாடலை முதல்ல படிச்சுட்டு அப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாதை ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமாதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடங்கத் தாய் மாய 5 பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. குணங்குடி மஸ்தான் சாஹிபு எழுதினது. இதோட விளக்கம் பார்த்துடலாம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அருந்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான மொழியே பராபரமே. அதாவது எந்த விதமான கள்ளம் கபடம் இல்லாமல், எந்த விதமான ஆசாபாசங்களும் இல்லாமல் எல்லாத்தையும் திறந்தவங்களுக்கு அவங்களுடைய மனசில் இருக்கிற பராபரமே, எல்லா பற்றற்ற துறவிகளுடைய மனசில் நீ வந்து இருக்க, ஒளியாக நீ வீசற. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. நான் என்ன பண்ணேன், காசுக்காக எல்லா இடத்துக்கும் அடைஞ்சேன், உன்னோட அருமை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமாதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அறிவை வந்து அறிவுடைய அறிவோர்களுக்கு நீ வந்து ஆனந்தத்தை வெள்ளமாக நீ கொடுத்துருக்க, அறிவு இருக்கிறவங்களுக்கு ஆனந்தத்தை நீ வந்து கொடுத்துருக்க, கரையில்லாத ஆனந்தத்தை நீ கொடுத்துருக்க. அடங்க தாய் மாய 5 பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. அந்த மாதிரி எல்லா 5 பொறிகளையும் வந்து எனக்கு அடக்கி ஆள்றதுக்கு, என்னை வந்து பற்றற்ற எது மேலுமே ஆசை இல்லாத ஒரு மனிதனாக மாறுறதுக்கு எனக்கு அருள் புரிவாய் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு குணங்குடி மஸ்தான் சாஹிபு சொல்லியிருக்காரு. இதோட இந்த பாடல் விளக்கம் முடிஞ்சது. இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துடலாம்.
பஹராய் அப்படின்னா தருவாய்னு அர்த்தம். ஆனந்த வெள்ளம் பண்ணும் பொழுது இன்பப் பெருக்கு. பராபரம் அப்படின்னும் பொழுது மேலான பொருள். அறுத்தவருக்கு நீக்கியவர்க்கு, இதோட சொல்லும் பொருளும் முடிஞ்சது. பாடலுடைய பொருளை பார்த்துடலாம். இறைவன் கிட்ட சொல்கிறாரு, மேலான பொருளே, தன்னுடைய தீய எண்ணங்களை அடியோடு அழிச்சவங்க மனசுக்குள்ளே நீ எழுந்தருளி உண்மையான அறிவு ஜீவியாக நீ இருக்க. உன்னுடைய திருவடிகள் மேலே பற்று இல்லாமல் பணத்தின் மீது ஆசை வச்சதுனால நான் மனம் கலங்கி அலையிறேன். நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே இன்பப் பெருக்காக கரைகடந்து பொங்குகிற கடல் மாதிரி நீ விளங்குற. மேலான பொருளே, இறைவனே, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். அந்த பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்துகிற அறிவினை எனக்கு தந்து நீ அருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட இவர் வந்து முறையிடுறாரு. இதோட பாடலின் பொருள் முடிஞ்சது. இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் க்வெஸ்சனை பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. செகண்ட் க்வெஸ்சன், ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ், ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். செகண்ட்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேர்ட் க்வெஸ்சன், ஆனந்த வெள்ளம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆனந்த வெள்ளம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். தேர்ட்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபோர்த் க்வெஸ்சன், உள்கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல். உள்கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் உள்ளிருக்கும். ஃபோர்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உள்ளிருக்கும். இதோட இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் க்வெஸ்சன் முடிஞ்சது.